உணவு ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூரில் சாப்பிட்ருக்கேன். அதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே சாப்பிடும் போது நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப அப்படி லைட்டாக இருக்குது, சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் அந்த இது இயற்கையாக தேங்காய் அது எல்லாம் போட்டு பண்ணுறதுல ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே லாஸ்ட் டைம் சாப்பிட்டது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி, இயற்கை உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வைக்கிறாங்க கோயம்புத்தூரில். அங்கே சாப்பிட்டது ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணலாம், வேறு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டது. இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும், இந்த மாதிரி இது என்ன ட்ரை பண்ணலாம் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். நான் வந்து இயற்கை உணவு வந்து 1 இயருக்கு முன்னாடியே நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கேன். தென்றலையோடைய யூடியூப் பார்த்து தான் நான் அது இது பண்ணேன். அப்போது வந்து எனக்கு நிறைய டிஷ்ஷஸ்லாம் எனக்கு தெரியாது. அவர் வந்து யூடியூப்பில் சொல்கிறது என்னென்னா, அந்த தேங்காய் அவல் நடிச்சுக்கிற அது, அப்புறம் இந்த வாழைப்பழம் பேடு அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் சாப்பிட சாப்பிட இன்னும் நிறைய கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது வந்து இப்போ தான் எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது எனக்கு. இதில் வந்து இன்னும் நிறைய டிஷ்ஷஸ், இளநீர் புட்டிங்லாம் வேறு லெவல். அப்படியே அந்த பேக்கரியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இதில் இருக்குது, செம்மையாக இருக்குது இது. தென் சோள பால் அதுவும் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. எனக்கு என்னென்னா, அந்த இயற்கை உணவில் அந்த ஆயில் இல்லாமல், அது இல்லாமல் இப்போது நம்ம சாப்பிட்ற இந்த ஃபுட்டுலே நம்மளுடைய ஏஜ் அப்படியே மெயின்டைன் ஆகும், இன்னும் நம்ம அழகாக தெரியும் இந்த ஃபுட்டில் அப்படிலாம் தெரியும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அதாவது இப்போ இந்த உணவு சாப்பிட்றாங்க, இப்போ பேக்கரி ஐட்டமும் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, ஸோ இதை சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியுது இது. ஆமாம், பேக்கரிக்கு போகவே தேவையில்லை, பேக்கரிக்கு போகாது. அதுலேருந்து நம்ம மைதாவில் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஆயில் இல்லை, எந்த ஒரு ஒயிட் சுகர் இல்லை, எதுவுமே இல்லாமல் அதே டேஸ்ட்டு இதில் இருக்கு. ஸோ செம்மையாக சாப்பிடும். ஆனால் ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடிய மாட்டேன், இது செம்ம ஃபில்லிங் ஆகிடுது. ஆமாம், அதை ஃபுல்ஃபில் அப்படியே அந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொல்கிறா இல்லையா, அதை அப்படியே ரசித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி எனக்கு வந்து இதில் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேளை அந்த இயற்கை உணவுன்றது நான் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் நான். இங்கே வந்து இதுக்கப்புறம் இன்னுமே அதெல்லாம் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. இதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லா ஃபுட்ஸுமே. பேசுறது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ரெண்டு பேரும் நல்லா பேரான ட்ரெஸ் போட்டு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.